கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு கிரகங்களின் பார்வைகளின் தன்மைகள் என்ன அவைகள் நல்லது செய்யுமா தீமை செய்யுமா ஏழு கிரகங்களுக்கு பார்வை இருக்கின்றன எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் இடத்து பார்வை பார்வை என்பது என்ன தனக்கு எதிரே இருக்கின்ற பொருளுக்கு அந்த தான் பெரும் ஒளியை பிரதிபலிப்பது நான் அந்த ஏழாம் பார்வைன்றது எப்படி சொல்கிறதுனா எனக்கு நேரே இருக்கின்ற உங்களை நான் பார்க்கிறேன் அப்ப நான் உங்களை பார்க்குறேன்ற போது இதைத்தான் கிரகங்களும் செய்கின்றன தனக்கு எதிரே இருக்கின்ற ஒரு பொருளுக்கு அல்லது அடுத்த கிரகத்திற்கு அல்லது எது எதிரில் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு தன்னுடைய ஒளி பிரதிபலிப்பை செய்கின்றன ஆகவே ஒரு கிரகம் தன்னுடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் எல்லா கிரகங்களுக்கும் அதாவது ஒன்பது கிரகங்களில் இரண்டு கிரகங்களுக்கு பார்வை கிடையாது சூரிய சந்திரன் உள்ளிட்ட மற்ற சப்த கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் உள்பட எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அவை அனைத்து ஏழு கிரகங்களுக்கும் ஏழாம் இட பார்வை இருக்கின்றது இதில் சிறப்பு பார்வைன்னு வேற சொல்லுவோம் அதாவது மூன்று கிரகங்களுக்கு மட்டும் சிறப்பு பார்வைகள் உண்டு மூன்று பார்வைகள் உண்டு அந்த கிரகங்கள் குரு சனி செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் சனி செவ்வாய் பாவ குரு வந்து சுபகிரகம் இந்த குருவிற்கு மட்டும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் உண்டு குருவிற்குள்ள பார்வைக்குள்ள குருவின் பார்வைக்குள்ள அதிக விசேஷம் என்னவென்று சொல்ல ஆனால் ஒரே நேரத்தில் சரம் சிரம் உபயம் என்ற மூன்று விதமான வீடுகளை பார்க்கக்கூடிய தன்மை குருவிற்கு மட்டுமே உண்டு குருவின் பார்வை ஏன் அத்தனை சிறப்பாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத கூட ஏற்கனவே நம்ம குமுதம் டிஜிட்டலில் கூட நான் விளக்கியிருக்கிறேன் அதாவது சூரிய மண்டலத்திலேயே மற்ற கிரகங்களை விட சூரியனிடமிருந்து பெறும் ஒலியை இரண்டு மடங்காக திரும்ப பிரதிபலிக்கின்ற ஒரே கிரகம் குரு இது விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் வந்து வானத்தில் குரு ஜுவாஜல்யமாக மிகுந்த மொழித்தன்மையோடு தெரிகிறார் அவருடைய பார்வை சிறப்பித்து கூறப்படுவதன் காரணமும் இதுதான் அதனையடுத்து பாவ கிரகங்களான சனி செவ்வாய்க்கு சனிக்கு இந்த ஏழாம் பார்வையை தவிர்த்து மூன்று பத்தாம் பார்வைகள் இருக்கின்றன செவ்வாய்க்கு நான்கு ஏழாம் பார்வை நான்கு எட்டாம் பார்வைகள் இருக்கின்றன ஆக அனைத்து கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கும் குரு ஐந்து ஒன்பதாம் இடங்களை கூடுதலாக பார்ப்பார் செவ்வாய் நான்கு எட்டாம் இடங்களை கூடுதலாக பார்ப்பார் சனி மூன்று பத்தாம் இடங்களை கூடுதலாக பார்ப்பார் இந்த பார்வையின் அமைப்புகள் இந்த ஏழு எட்டு ஒன்பது சொல்கிறேன் இல்லையா இந்த அமைப்புகள் அதனுடைய சுற்றுப்பாதையை வைத்து சொல்லப்படுகின்றன அதிலேயும் சில நுணுக்கங்கள் இருக்கு அதை இப்போது நான் இந்த இதை விவரிக்க போனால் அப்படியே நின்று கொண்டே போகும் இந்த வீடியோ அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி அந்த பார்வையின் நன்மை தீமைகள் என்ன குருவின் பார்வை எந்த நேரத்திலும் நல்லது அப்படிங்கிறது நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அது உண்மையும் கூட எந்த ஒரு நிலையிலும் குரு பாவராக இருந்தாலும் கூட அந்த பார்வை நன்மைகளையே தரும் நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தின் அடிப்படையில் குருவின் அமைப்பு தான் மிகப்பெரிய ஒரு உயர்வான அமைப்பு எந்த ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்து அவர் மூன்று வீடுகளை பார்க்கும்போது அந்த மூன்று வீடுகளும் நன்றாக இருந்து குரு லக்னத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்நிலை வீடுகளை பார்ப்பார் அவர் ஐந்தாம் இடத்திலிருந்து ல லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் லக்னத்தையும் பார்ப்பார் ஆக குரு வந்து மிக வலுவான ஒரு அமைப்பில் இருந்து ஐ மூன்று வீடுகளை பார்க்கும் பொழுது அந்த மூன்று வீடுகளில் மற்ற கிரகங்கள் அமை அமைந்து விட்டால் அவர் மிக உயரிய யோகக்காரராக இருப்பார் குருவின் பார்வை கோடி நன்மை என்பது நிச்சயமான ஒன்று அந்த அமைப்பில் குரு வலுத்திருக்க வேண்டும் பார்க்கிற ஒரு கிரகத்திற்கு பார்வை இருக்கின்றதான் தெரியணும் இல்லையா ஒரு குருடனை போய் பார்க்க சொன்னால் எப்படி பார்ப்பார் ஆகவே பார்க்கின்ற குரு வலிமையாக இருக்க வேண்டும் உச்சம் ஆட்சி போன்ற நிலைமைகளில் அவர் பாபத்தன்மையுள்ள பிர கிரகங்களோடு சனியோடு ராகு போன்ற இருள் கிரகங்களோடு சேராமல் இருக்க வேண்டும் குரு தன்னுடைய முழு ஒளித்திறனுடன் கடகத்தில் இருக்கும்போதோ தனுசு மீனத்தில் இருக்கும் போதோ பார்க்கும்போது பிறந்தவர் மிகவும் யோகக்காரர் கொடுத்து வைத்தவர் அவருடைய பார்வை அத் அத்தனை தோஷங்களையும் நீக்குகின்ற ஒரு சர்வரோக நிவாரணின்னு கூட சொல்லிடுவேன் எத்தகைய ஒரு தோஷத்தையும் போக்கக்கூடிய ஒரு விளைவு ஒரு நிலை ஒரு அமைப்பு குருவிற்கு உண்டு ஆகவே சில நேரங்களில் ஜாதகங்களில் வந்து பலன் தவறி போகிறது அந்த குருவின் பார்வையை சரியாக ஒரு ஜோதிடர் கணிக்க இயலாமல் போகிறதுனால தான் ஏலாம் பாவகத்தை பார்த்தால் சனி செவ்வாய் ராகு போன்ற அத்தனை கிரகங்களும் ஒட்டுமொத்த தாக்குதலை நடத்தியிருக்கும் இவருக்கு திருமணமே நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது குருவின் ஒரு பார்வை அங்கே சகல பலனையும் தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது ஆகவே குருவின் பார்வை எந்த லக்னத்திற்கும் எந்த நிலையிலும் கண்டிப்பாக காரக விசேஷங்களை நிச்சயமாக செய்யும் ரிஷபதுலாம் லக்னம் போன்ற குரு பாவியாகின்ற லக்னத்திற்கு மட்டும் ஆதிபத்திய சாதகமற்ற பலன்களை செய்யுமே தவிர ஒரு கடன் அமைப்புகளை தந்து அதன் பிறகு நல்லவிகளை தருவாரே தவிர மற்றபடி எந்த நிலையிலும் குருவின் பார்வை மிகவும் யோகமான பார்வை ஆனால் சனியின் பார்வை சர்வநாசம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சனி மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் அதிலும் பத்தாம் இடமும் மூன்றாம் இடமும் ஒரு ஐம்பது சதவீத எழுபத்தஞ்சு சதவீத பார்வை அமைப்புகளை கொண்டது ஏழாம் பார்வை நூறு சதவீத பார்வை அமைப்புகளை கொண்டது சனி தன்னுடைய லக்ன யோகராகவே இருந்தால் கூட ஒரு இடத்தை பார்ப்பது நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதே நேரத்தில் அவர் குருவின் பார்வையை சனி குருவின் பார்வை இணைவு சுக்கரனுடைய பார்வை போன்ற விஷயங்களை கேதுவோடு இணைந்து நான் சொல்லுகின்ற சுபத்துவ சுட்சி இருக்கும்போது அவருடைய பார்வை தீமைகளை தருவதில்லை அதே நேரத்தில் சனி நன்மைகளை தருவார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஜோதிடமே சற்று குழப்பமான ஒரு விஷயம்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எதிர்காலத்தை காட்டக்கூடிய இந்த சாஸ்திரம் வந்து நான்கு விஷயங்களுக்குள்ளே அடங்கிடாது சகல காம்பினேஷன்களையும் கொண்டது இந்த சாஸ்திரம் ஆகவே சனியின் பார்வை குருவோடு சுபத்துவமாகி சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு நேரங்களில் வந்து கெடுக்காமல் போய்விடலாமே தவிர கொடுக்கும் என்று அர்த்தமில்லை அதே நேரத்தில் செவ்வாய் முக்கால் பாவர் என்று தான் சொல்லப்படுகிறார் கால் பகுதி அவருக்கு சுபத்தன்மை இருக்கிறது சில நிலைகளில் செவ்வாய் பிருகமங்கல யோகத்துடனோ குருமங்கல யோகத்துடனோ அதாவது குரு சுக்கரனோட போன்ற அமைப்புகளோடு இருக்கும் பொழுது அவருடைய பார்வை ஒரு இருபத்தி ஐந்து சதவிகிதம் அவருடைய நல்ல லக்னங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஆயினும் அவருடைய கொடூர குணத்தையும் அந்த பார்வை தரும் ஆகவே கிரகங்கள் எதை பற்றி தருகின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதோடைய பார்வை நல்ல கெட்ட பார்வை என்பதை நீங்கள் ஒவ்வொரு தனிமனித ஜாதகத்திற்கும் அளவுகோலாக எடுத்துக்கணும் பொதுவாக எடுத்துக்கொள்ள முடியாது பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இப்போது நான் சொன்னது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்